வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு என்னுடைய சிட்டு ஸ்கீமில் எப்படியெல்லாம் நான் நகை நகை சேர்த்துருக்கேன், என்னெல்லாம் வாங்கினேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். அது வந்து ஒரு 1 lakh வியூஸ் வந்து போச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய கல்யாணத்துக்கு என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்ததுனால நான் அது போட்டிருந்தேன். பட் வந்து இந்த வீடியோ தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ தான் நான் போடணும், அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த வீடியோ. இது என்னென்னா, நான் சிட்டு ஸ்கீம் போட்டு சேர்த்தது கிடையாது. நான் அப்பப்போ 50, 100 அந்த மாதிரி, 500 அந்த மாதிரி கிடைக்கும் போதெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சு அப்பப்போ போய் வந்து ஜுவல்லரி வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி என்ன ஜுவல்லரிஸ் வாங்கினேன் அப்படின்னு இது நான் வந்து வீடியோ சொன்னேன் அப்படின்னா, வீடியோவில் இதை பார்த்துட்டு நிறைய பேர் அப்பப்போ இருக்கிற கை காசை வந்து வேறு எதுக்கும் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வாங்கும்போது வந்து 2800 வாங்கியிருக்கேன். கோல்டு ரேட் சொல்கிறேன், 3000 இருந்தப்போ வாங்கியிருக்கேன். 4500 இருந்தப்பையும் சிறுக சேமித்ததில் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி அப்பப்போ இருக்க காசை வந்து இது குட்டி குட்டி ஜுவல்லரிஸ் வாங்குறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி வாங்கும்போது தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கவும் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையில்லாத செலவு பண்ணணுன்ற எண்ணமும் போய் இந்த மாதிரி சின்ன சின்ன காசையும் எடுத்து வச்சு சின்ன சின்னதாக ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து காட்ட போகிறது வந்து இந்த ரிங்கு தான். இந்த ரிங்கு வந்து நான் எங்கள் அம்மா இருக்கும்போதே வாங்கினேன். அப்போல்லாம் எனக்கு கோல்டு சிட்டு சேர்க்குறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் வந்து நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி அமௌண்ட்டெல்லாம் வந்து சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2500 ருபீஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த அமௌண்ட் வந்து இப்போ ஊருக்கெல்லாம் போனோம் வந்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குற அமௌண்ட் அந்த மாதிரிலாம் நான் வந்து சேர்த்து வைப்பேன். இது வந்து எப்படின்னா, நான் எப்போ சொல்கிறேன்னா, நான் ஒரு காலேஜ் டைம் படிக்கும்போது, ஸோ அதை வந்து எங்கள் அம்மா கிட்டே நான் வந்து கொடுத்துருந்தேன். எங்கள் அம்மா அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு வந்து இந்த ரிங் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப வெயிட்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இது அம்மா வாங்கினதுனால எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ இதுன்னு தெரியல. எனக்கு மிஞ்சி போனால் இது வந்து ஒரு 1.5 கிராம் அவ்வளோதான் இருக்கும், 1.5 கிராம் அதுக்குள்ளே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது நல்லா வந்து க்யூட்டான இருக்கும். இதில் வந்து க்ரீனு, ரெட்டு, இந்த பிங்க்குன்னு சொல்லிட்டு ஏடி ஸ்டோன் இருக்குது. யூஸ்வலாக வந்து எங்கள் அம்மாவே வந்து ஸ்டோன் வச்சு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் இதில் வந்து அங்கே இருந்ததில் லைட் வெயிட்டில் கொஞ்சம் பார்வையாகவும் இருந்தது, ப்ளஸ் வந்து ஒரு லுக் வைஸ் கொஞ்சம் அழகாகவும் இருந்ததுன்னு சொல்லிட்டு இது எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வாங்கும்போது நான் போகலை, பட் வந்து நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு அம்மா இதுதான் நான் வந்து மொத வந்து குட்டி குட்டியாக சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டில் வந்து வாங்கினது. ஸோ இது வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கும் தோணுச்சு, அப்பப்போ இந்த மாதிரி செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா எனக்கு இது வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து செய்யணும் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு வந்துச்சு. ஒருவேளை அந்த பணத்தில் வந்து எங்கள் அம்மா எனக்கு வேற ஏதோ ட்ரெஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி இப்போ வீடியோவில் சொல்கிற மாதிரி இருந்திருப்பேனான்னு தெரியல. அந்த மாதிரி நான் எங்கள் அம்மா எனக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்ததுனால தான் எனக்கு அந்த எண்ணமே வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஜுவல்லரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுவும் அப்படி தான். இது வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சிட்டு கட்டுவேன். பட் இது சிட்டில் நான் வாங்கலைங்க. அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், மந்த்லி எங்களுக்கு சில நேரத்தில் வந்து மொத்தமாக 2 மந்த்ஸ்க்கு சேர்த்து போடுவாங்க சேல்ரி. சில மாதம் வந்து மாதம் வரும் சில டைமில், அது வந்து சொல்ல முடியாது. பட் வந்து எக்ஸாம் டியூட்டியெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். ஸோ எக்ஸாம் டியூட்டி போகும்போது நாங்கள் என்ன அவர் பார்ப்போமோ அதுக்கான சேல்ரி வந்து அந்த காலேஜில் வந்து அந்த டைமில் கொடுப்பாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். என்னென்னா, அந்த 4000 கிடைக்கும், 4000-5000 அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும். நான் ஆரம்பத்துலலாம் வந்து நிறைய தேவையில்லாமல் வேலைக்கு போன ஸ்டார்டிங்கிறதுனால நிறைய ட்ரெஸ்ஸு, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அதிலெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஐ மீன் சாரி, எக்ஸ்பென்டிச்சர் செலவாயிடுச்சு, அதில் செலவு பண்ணிட்டேன். அப்போது அப்புறம்தான் திருப்பி வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அறிவு வந்துச்சு, ஐயோ நம்ம வந்து பழைய மாதிரி இப்போது சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து அப்பப்போ இந்த எக்ஸாம் டியூட்டிக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த அமௌண்ட்டு, போக வர பஸ்ஸுக்கு செலவு அதெல்லாம் போக மீதி என்ன இருக்கோ அது மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து வச்சப்போ இது வாங்கினேன். இது வந்து ஆல்மோஸ்ட்டு வந்து 2.83 கிராம். இது வந்து இந்த மோதிரத்தை வந்து நான் வந்து
எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பேன், பட் வந்து நான் அது சிட்டு ஸ்கீமோட போட்டு காட்டினேனா இல்லை என்னோடய மேரேஜ் டைம் ஜுவல்லரிஸில் காட்டினேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இது வந்து நான் சிட்டு போட்டு வாங்கலைங்க, இது வந்து நான் இந்த மாதிரி சேவிங்ஸில் வந்து நான் வாங்கின ஒரு ரிங்கு. பார்த்தீங்கன்னா இது சும்மா ஒரு ஹார்டின் மாதிரி இருக்கும். அப்புறம் இது அகெயின் இது வந்து கேஸ்டிங் மாடல்னால நல்ல ஓ சூப்பர் ஸ்ட்ராங்குங்க. இந்த பார்த்தீங்கன்னா உள்ளே இது வந்து ஹாலோ டைப்பு, இங்கே தெரியுதுங்களா நிறைய ஹால்மார்க் சிம்பிள்ஸு இதெல்லாம் போட்டிருக்காங்க. அண்டு உள்ள ஹாலோ டைப் வந்து சைடில் தான் வருமே தவிர இந்த இடத்துல வராது. ஸோ அதனால் டைட்டாக போ இந்த இடம்லாம் வந்து இப்போ வந்து ஹாலோ டைப் இங்கே இருக்கிறதுனால ரெகுலர் யூஸ்க்கு போட்டாலுமே கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி போட்டிங்கன்னா தான், இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே தண்ணி போயிட்டு நீங்கள் கையில் போடும்போது இந்த இடம்லாம் கொஞ்சம் புண்ணாயிடும். பட் வந்து நான் ரெகுலராக போடுறதில்ல இந்த மாதிரி லூஸாக இப்படி இப்படி லூஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புண்ணெல்லாம் எதுவும் ஆகாது, நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணலாம், ஏன்னா கேஸ்டிங் மாடல்னும் போது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், செம்ம ஸ்ட்ராங் இது. ஸோ அடுத்து வந்து என்ன மோதிரம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான், நான் காலேஜ் படிக்கும்போது நான் வந்து இது பண்ணேன். பட் இது நான் போய் தான் வாங்கினேன், இது வாங்கினதுக்கு தான் எங்கள் அம்மா என்ன எவ்வளோ மாடல் இருக்குது மூக்குத்தி மாதிரி போய் இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப அங்கே வந்து அந்த லைட்டுக்கு வந்து லைட்டிங்க்குங்க பயங்கரமாக கிளிட்டரிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ தான் ரீசெண்டாக விழுந்துருச்சு இந்த கல், எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இது போய் வச்சுக்கலாம், என்னென்னா இது ரொம்ப குட்டி பொடிக்கல்னால நம்ம போன உடனே இதை வச்சு தருவாங்களா இருக்குமா அவங்கக்கிட்ட இந்த இதுன்னு இரு தெரியாது, கொடுத்துட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் அதை அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக விழுந்துச்சு, ஒரு 1-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் விழுந்துச்சு. ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அகெயின் இதுவும் வந்து ஹாலோ டைப் கிடையாது, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த டிசைன் பேட்டர்ன் இருக்குல்ல. இன்னொன்று இதில் ஒரு குட்டி டிப்பு சொல்லணும்னு நினச்சேன், கல் வச்சு வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஏடி ஸ்டோன் வச்சு வைக்கிறாங்கல்ல, நிறைய பேர் அதை வீடியோவில் சஜஸ்ட் பண்ணுறாங்க இது வாங்குங்க இது கூட பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கணும். தயவு செஞ்சு ஏடி ஸ்டோன் வாங்காதீங்க, இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கிறது இது மாதிரி கல் விழுந்தால் கூட பரவாயில்லைங்க வச்சுக்கலாம். இது வந்து நான் எப்போ 2009 வாங்கினதுங்க, 2009 or 2010 என்னமோ வாங்கினேன், கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்போ தான் விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது ஒன்று உடனே அப்படி விழுவுன்லாம் யாரும் ஒன்று நினைக்க வேணாம், ஏன்னா உங்களுக்கு வந்து இது பக்காவாக செட்டிங் ஆகிற மாதிரி இங்கே பாருங்கள் எட்ஜில் வந்து கோல்டோட அந்த ஒரு பால் பாலாக வந்து வச்சு அதை வந்து லாக் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அந்த கல் லேஸில் விழாது, சூப்பராக இருக்கும். இது வந்து இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் விழுந்திருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியே வாங்குங்க, ஏன்னா இந்த மாதிரி வாங்கும்போது இதுதான் உங்களுக்கு ஹோல் ஹோலாக இருக்கா. ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த இதையும் வச்சு அடைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஏடி ஸ்டோன் பதிச்சு நிறைய டாலர்ஸு அந்த மாதிரி மோதிரம் பழைய கால மோதிரம்லாம் போட்டு, ஆனால் செம்ம கிளிட்டரிங் அழகாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. ஏன் சொல்கிறேன்னா நல்ல ஒரு பேர் போன கடையிலேயே கூட எங்கள் வீட்டிலையே நடந்திருக்கு, ஆனால் அது வந்து எங்கள் அம்மா வாங்கலை, கல்யாணத்துக்கு அம்மாவுக்கு கொடுத்த டைமில் அதில் பார்த்தீங்கன்னா அது கல்லெல்லாம் வந்து நம்ம போடும்போது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ரொம்ப இப்போ இந்த டைம்லலாம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக ஃபெவிகால் யூஸ் பண்ணுறாங்களாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியவே தெரியாது ஃபெவிகால் இருக்கான்றது, கூட அவங்களுக்குமே தெரியாது, நகையை உருக்கும்போது தான் அவங்களுக்கே தெரியும் நீங்கள் கடையில் போடும்போது. ஸோ அந்த அளவுக்கு வளர வளர டெக்னாலஜி வளர வளர பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் வந்து அதிகமாக வர வர இந்த மாதிரி ஏமாத்துற பேட்டர்ன்ஸும் ரொம்ப அதிகமாக தான் வருது. நிறைய பார்க்குறேன், சில பேர்லாம் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து இப்போ தான் குட்டி குட்டியாக சேர்க்க போகிறீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி கல் நகையில் காசு தயவு செஞ்சு போடாதீங்கங்க, என்னுடைய ரெக்வஸ்ட்னே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்மலாம் வந்து ஆடம்பரத்துக்கு வாங்கலை, உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து போட்டுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் எமர்ஜென்சினா நம்ம வந்து அதை வச்சு நம்ம அமௌண்ட் வாங்கலாம், அந்த பர்பஸ்க்கு தான் நம்மலாம் வாங்குகிறோம். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஸ்டோன் வச்சு யாருமே வாங்காதீங்க, இது என்னுடைய ரெக்வஸ்ட்டு. ஏன்னா என்னோடய பர்சனல் எங்கள் வீட்லேயே நடந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதுவும் சில கடையில் என்னென்னா இந்த மாதிரி ஸ்டோனெல்லாம் வந்து கிராம் வீட்லேருந்து ரெடியூஸ் பண்ணிட்டு கொடுக்குறாங்க இல்லையா, ஆனால் அந்த ஸ்டோனை வந்து சில கடைகளில் ரெடியூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது வந்து தங்கத்தோட வெயிட்டோட தான் போடுறாங்க, ஆனால் ஸ்டோனுக்கு காசு போட மாட்டேங்கிறாங்க.
இதெல்லாம் வந்து ஸ்டோனுக்கு காசு போடுறாங்க, ஆனால் உங்களுக்கு கோல்டு வெயிட்டில் வந்து இது பண்ணல. இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருந்துச்சு சரவணா ஸ்டோரில், இப்போது எனக்கு தெரியலங்க, ஐம் சாரி, எனக்கு ரீசெண்டாக தெரியல. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏடி ஸ்டோன் நகையெல்லாம் வந்து கிராம் வெயிட்டோட தான் எடுத்துட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கல்லுக்கான காசு போடலை. ஸோ அதனால் எப்பயுமே கல் வச்சு வாங்குறீங்க, அப்படி வாங்குற மாதிரி ஆசைக்கு வாங்குனீங்கனாலும் இந்த மாதிரி ஓப்பனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக அந்த கல்லுக்கு பின்னாடி எதுவுமே இல்லாத மாதிரி இப்படி வாங்குங்க, சரிங்களா? இது வந்து இந்த ஒரு மோதிரத்துக்கு இவ்வளோ பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க இல்லையா, நான் எல்லாருக்கும் யாருக்கு. ஸோ இதை பற்றி பார்க்குறவங்களுக்கு தெரியணும்ல, புதுசாக யாராவது வாங்க போகிறாங்கன்னா அந்த ஐடியா இருக்காமல் இருப்பாங்கல்ல. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க நிறைய பேர், பெரியவங்க இல்லாமல் ரொம்ப சின்ன இப்போ தான் மேரேஜ் ஆனவங்க இருப்பாங்க, காலேஜ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்க்குறாங்க, நானும் இது மாதிரி சேர்க்கணும்னு சொல்கிறாங்க என்கிட்ட வீடியோவில், ஸோ கமெண்ட்ஸில். ஸோ அதனால் இது ஒரு சின்ன சஜஷன். அடுத்தது இதுவும் நான் ஆல்ரெடி காட்டியிருந்திருப்பேன், என்னுடைய நாத்தனார் வெட்டிங்க்கு வாங்கும்போது எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஆசையாயிடுச்சு எனக்கும், அதனால் அதே பேட்டர்னில் அதே மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் லலிதாவில் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். அகெயின் இதை ஹாலோ டைப்னால தண்ணி ரொம்ப போகும், அதனால் என்னால் ரெகுலர் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கருப்பு கலரில் உள்ளே போட்டிருக்கு பாருங்கள், இது வந்து ஹால்மார்க் சிம்பிள். ஸோ இது வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு, எவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே பாருங்களேன், நான் போடுறேன் நீங்களே பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ பார்வையாக இருக்கும், ஆனால் வந்து கிட்ட 2 கிராம் தாங்க, எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து அவ்வளோ லைட் வெயிட்டு, சூப்பராக இருக்குது, நல்லா லூஸாகவும் இருக்கா. இது வந்து நான் வந்து சிட்டு போட்டு வாங்கலைங்க, அவளுக்கு வாங்க போகும்போது எனக்கு வேணும்னு கேட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த அமௌண்ட்டோ இது வாங்குற அளவுக்குலாம் என்கிட்ட அமௌண்ட் கிடையாது, வேணால் வேறு எதுவும் பாரு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. நான் உடனே சைலண்ட்டாக இல்லை, நான் வச்சுருக்கேன், எனக்கு கொஞ்சமாக அமௌண்ட் மட்டும் கொடுங்க, நான் போட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அந்த அமௌண்ட் அகெயின் இந்த மாதிரி தாங்க சேவிங்ஸ் பண்ணது, எனக்கு வந்து தீபாவளி டைமில் எனக்கு கொடுப்பாங்க கிஃப்ட், அந்த மாதிரி காசு வரும்போதெல்லாம் நான் சேர்த்து சேர்த்து வச்சதில் வாங்கினது. ஸோ தெரியுதாங்க, சூப்பராக இருக்கும், க்யூட்டாக இருக்கும், இது நல்லா இருக்கும் இந்த பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்பில் வாங்கினது இது ஒரு மோதிரம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசு தான், ஆனால் சின்ன சின்ன சேவிங் தான், ஆனால் ரொம்ப வருஷமாக கழித்து யூஸ் வாங்கினதுன்னு சொல்லலாம். இது வந்து நான் அவள் சின்ன கையாக இருக்கிறதுனால எங்கேயாவது போனால் இருடா எங்கேயாவது போனால் வந்து மிஸ் பண்ணிவிடுவா, அவள் கையை விட்டு வந்துடும் கோல்டு இல்லையாங்க, அதனால சும்மா லோக்கலில் அன்னைக்கு போகும்போது இந்த கலர் தான் கிடச்சிச்சு, இது வாங்கி அந்த வளையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணிக்குவேன், அந்த மேலே போட்டுருவேன், ஸோ தட் அவள் கையிலேருந்து ஈஸியாக கழண்டுட்டு வராது. ஸோ நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம், இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, எப்பயுமே அந்த நகை மேலே நம்ம ஒரு கண் வச்சுக்கணுங்க. நம்ம பிள்ளைங்க எங்கேயாவது போகிறாங்க அங்கே போகிறாங்கனாலும் ஒரு கண் நம்ம அவங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம போட்டே விடக்கூடாது. அதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், பயங்கர சேஃப்டி, செயின்லாம் ஹூக்லாம் போட்டுருவேன். நீங்கள்லாம் வந்து சேஃப்டி பின், எங்கேயாவது போகிறீங்கன்னா குழந்தைங்களுக்கு சேஃப்டி பின் போட்டு ட்ரெஸ்ஸோடு போட்டு வச்சுருங்க. ஸோ இதுதாங்க அந்த பேங்கிள், க்யூட்டாக இருக்கும். அகெயின் இது ஸ்ரீகுமரனில் தான் வாங்கினேன், இது வந்து சின்ன சின்ன சேமிப்பு தான், ஆனால் ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அந்த 2 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், கொரோனா டைமில் போயிட்டு அந்த டைமில் வந்து பார்த்தேன், நகை வேலை ஏறிட்டே போயிட்டு இருந்தது, அப்புறம் வீட்டில் சொல்லாமல் அவ்வளோ நாள் வச்சுருந்து பிரயோஜனமே இல்லை அந்த அமௌண்ட்டு, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சிரும், அதனால் ஏறிட்டே இருக்குன்றதுனால நான் போய் வாங்கிட்டேன். செயின்லாம் போட்டு விட்டீங்க அப்படின்னா ஹூக் போட்டு அதை வந்து ட்ரெஸ்ஸோடு சேர்த்து போட்டு விட்டுருங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இது எல்லாருக்கும் தெரியும் தாங்க, நான் செய்கிறத நான் சொல்கிறேன். சரி, சில பேர் வந்து இது மாதிரி யோசிக்காமல் கூட இருக்கலாம் இல்லையாங்க, இன்னும் இது நகைக்காக இப்போ நிறைய என்னென்னமோ நடக்குது இல்லையா, நம்ம ஆசைக்காகவும் போட்டு விடணும், அட் த சேம் டைம் அவங்க சேஃப்டியும் முக்கியம் அப்படின்றதுனால நான் வந்து இந்த வளையல்ன்றதுனால நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டியாக டைட்டாக ஒரு பேங்கிள் வாங்கிட்டு இதையும் கூட சேர்த்து ஏற்றி விட்டுருவேன், ஏற்றி விட்டுட்டேன்னா அவளுக்கு வந்து ஈஸியாக கழட்ட முடியாது யாரும். ஸோ இந்த பேட்டர்ன் தாங்க இருக்கிறதுலே வந்து மற்றதெல்லாமே வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி, இது எக்ஸாக்டாக 1.5 பவுண்ட் தான், மற்றதெல்லாமே வெயிட் ஜாஸ்தி. பேங்கிள்ன்றதுனால அழுத்தமாகவும் அவங்க வச்சுருப்பாங்க. இந்த கடை ஸ்ரீகுமரன் பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைங்க வலையெல்லாம் லைட் வெயிட்டில் வந்து ரொம்பலாம் கிடையாது, அப்படியே லைட் வெயிட்னா இதான் 1.5 பவுண்ட் தான் மினிமம், ஆனாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் அவங்க குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பால்ஸ், இது ஆக்சுவலி அவர் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறதில்ல, இது மாதிரி நான் ஒரு பெரிய பேங்கிள் வச்சுருந்தேன் எங்கள் அம்மாவோடது,
இந்த பால்ஸ்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சாரீஸில் வந்து மாட்டிக்கிட்டே இருக்கும். பட் இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூதாக இருக்குது, ரொம்ப ரஃபாக கிடையாது, நல்ல இந்த எட்ஜஸில் இருக்க பால்ஸ் வந்து ஸ்மூதாக இருக்குது, இந்த எட்ஜஸில் இருக்க பால்ஸ். ஸோ அதனால் ஈஸியாக ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எலை பேட்டர்ன் வச்சு இது வந்து ஒன் டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குட்டி குட்டியாக காவிங் பண்ண மாதிரி, மைன்யூட்டாக மிஷின் கட் மாதிரி நல்லா இருக்கும். அது போடும்போது அழகாக கிளிட்டரிங்காக இருக்கும். ஸோ குழந்தைக்கு வந்து கையில் இருக்கும்போது அது அழகாக இருக்கும். ஸோ அவளுக்குன்னு நான் வந்து வாங்கினது வந்து தோடை தவிர இது தான் நான் வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அவள் போட்டிருக்கிறது தோடு. ஸோ அதை கழட்ட முடியாது, கழட்டினேன்னா அவள் கஷ்டப்பட்டு ஏற்றினேன், அவள் கத்துவா பாவம். ஸோ அதனால் இருங்க நான் அவள் காட்டுறேன். இதுதாங்க நான் அவளுக்காக வாங்கின தோடு. ஆக்சுவலி கழட்டிட்டு போடணுன்னா பாவம் குழந்தைக்கு கஷ்டப்பட்டு ஏற்றி விட்டேன், அதனால் அவள் காதோடு காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. இது க்யூட்டாக இருக்கும். இது ஒரு கிராம் 800 மில்லி அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரீசெண்டாக தான் வாங்கினேன், போன வருஷம் ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். ஸோ இது கூட வந்து சிட்டு போட்டு வாங்கலைங்க, இது என்னுடைய குட்டி குட்டி சேமிப்போட அமௌண்ட்டில் தான் வாங்கினது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேவிங்ஸ் பண்ணால் கூட நம்ம இந்த மாதிரி கோல்டு வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்னதாக இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்குமேன்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அகெயின் இது ஷோ ஆஃப் கிடையாதுங்க, இது வந்து எனக்கு வந்து இது வந்து நான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வாங்க முடியாத சுச்சுவேஷன்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்க்கும்போது சில பேர் அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அகெயின் அவங்களுக்கும் சொல்கிறேன், ஷோ ஆஃப் கிடையாது, நீங்களும் இந்த மாதிரி வாங்க முடியுன்றதுக்காக ஒரு உங்களை கொஞ்சம் உத்வேகப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ என்னோட சேனலில் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி சேவிங்ஸ் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் வந்து கொடுக்குறேன், என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.